ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு நியான் நியான்லைட் சேனல் நான் உங்கள் லத்தா நாம் இன்றைக்கி லெவன்த் ஸ்டாண்டர்ட் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் அட்டம் இந்த லெசனில் சேப்ஸ் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டார்ஸ் இந்த டாப்பிக்கில் நாம் அன்றைக்கி ஒரு பார்ட் அன்னைக்கு பார்த்துட்டோம் இதில் வந்து ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு புரியும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா நோட் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் சேப்ஷப் ஆர்பிட்டால்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டு வர்றோம் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க இந்த கிராஃப் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ்க்கும் ஆர் ஆர் ஸ்கொயருக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பிளாட் பண்ணியிருக்கோம் இந்த பிளாட்டில் அதாவது ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதாவது நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரானுக்கும் உள்ள ரேடியஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா எலெக்ட்ரானை வந்து கண்டுபிடிக்கிறது அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நாம் இதில் பார்த்தோம் இல்லையா அப்போ ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் ஆர் ஆர் ஸ்கொயர்டு எப்படி இருந்தது மேக்சிமமாக இருக்குது அப்போ ஆரோட வேல்யூ வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போனாக்கா அப்போ நியூக்ளியஸ்லேருந்து எலக்ட்ரானோட அந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போனுச்சு அப்படின்னாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகும் இதுவும் அதுவும் ஆப்போசிட்டாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் ஓகேவா புரியுதா அப்போது இதில் நிறைய ப்ராபபிலிட்டி எதுக்கு இருக்குன்னா ஸ்பெரிகல் ஷெல்லா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் புரிஞ்சிக்கலாம் லெட்டஸ்ட் கன்சிடர் த வேல்யூம் டிவி பவுண்டட் பை டூ ஸ்பியர்ஸ் ஆஃப் ரேடி ஆர் அண்ட் ஆர் பிளஸ் டிஆர் இது என்ன அப்படின்னா ரெண்டு ஸ்பியர் எடுத்துக்கிறோம் ஒரு ஸ்பியரில் நியூக்ளியஸ்லேருந்து அந்த ஸ்பியருக்கான ரேடியஸ் அப்படிங்கிறது ஆறுன்னு வச்சுக்கிறோம் இப்போ அடுத்த ஸ்பியருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேடியஸ் இருக்கும் இல்லையா அதை ஆர் ப்ளஸ் டிஆர் அப்படின்னு வச்சுக்கிறோம் இது ஒரு சின்ன ரேடியஸில் ஒரு சேஞ்சுங்கிறதுனால அதை டிஆர் அப்படின்னு வச்சுருக்கோம் இதே மாதிரி அந்த வேல்யூமில் அந்த ஆர் ப்ளஸ் டிஆர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ரேடியஸில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூமை பற்றி தான் நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் அப்போ ஸ்பியர் அப்படின்னு சொன்னாலே அதோட வேல்யூமை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அதுக்கான ஃபார்முலா என்ன வி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ பைஆர் க்யூப்டு அப்படிங்கிறது தான் அதோட ஃபார்முலா இப்போது நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் ஏன்னா நமக்கு ஸ்மால் வேல்யூம் டிவிங்கிறது வேல்யூம் இல்லையா அதை நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும் ஆரை பொறுத்து வேல்யூம் எப்படி மாறுது ரேடியஸை பொறுத்து வேல்யூம் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அப்போ டிவி பை டிஆர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப்டு அப்படிங்கிறது எப்படி மாறும் த்ரீ ஆர் ஸ்கொயர்டு அப்படின்னு மாறும் ஓகேவா ஃபோர் பை த்ரீ பை இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ டிஃப்ரெண்டியேட் பண்ண முடியாது அப்போ ஆர் மட்டும் தான் டிஃப்ரெண்டியேட் பண்ண முடியும் ஆர் கியூப்ட்டுங்கிறது எப்படி ஆகும் த்ரீ ஆர் ஸ்கொயர்டு அப்படின்னு ஆகும் ஓகேவா இப்போ டிவி தான் நமக்கு வேணும் அதனால் டிவிஎ மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மற்ற டிஆர்ஐ இந்த பக்கம் கொண்டு வருவோம் அப்போ டிவி இஸ் ஈக்குவல் டூ இந்த த்ரீ த்ரீயே கேன்சல் ஆகிடும் அப்போ ஃபோர் பை ஆர் ஸ்கொயர்டு டிஆர் ஓகேவா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நம்ம சைஸ் ஸ்கொயர்டால் மல்டிப்ளை பண்ணுறோம் ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை மாடுலர்ஸ் ஆஃப் சைஸ் ஸ்கொயர்டு தான் நமக்கு வேணும் அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் பார்க்க முடியும் அப்போது இந்த ஆறு டிஸ்டன்ஸில் அந்த சின்ன ஆர் வேல்யூ டிஃப்ரென்ஸ் ஆகுதா அந்த ஆர் டிஃப்ரென்ஸில் இந்த வேல்யூமில் என்ன ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அதனால சைஸ் ஸ்கொயர் டிவி இஸ் ஈக்வல் டு ஃபோர் பை ஆர் ஸ்கொயர்ட் சைஸ் ஸ்கொயர்ட் டிஆர் ரெண்டு சைடுமே நம்ம என்ன செய்கிறோம் சைஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணுறோம் இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் இதில் வந்து ரெண்டு ஸ்பியர் இருக்குது சென்டரில் என்ன இருக்குது நியூக்ளியஸ் இருக்குது நியூக்ளியஸ் நியூக்ளியஸ்லேருந்து அந்த ஸ்பஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பியருக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஆர் இதுதான் வந்து நம்ம ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதுவே அதுலேயும் செகண்டு ஸ்பியருக்கு வரக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் ஆர் பிளஸ் டிஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஆருக்கும் டிஆருக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்பேஸை அந்த வேல்யூமில் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் இந்த எலக்ட்ரான் இதில் பார்க்கணும் புரியுதா உங்களுக்கு இப்போ இதுக்கான பிளாட் எப்படி போடலான்னு பாருங்கள் ஆறுங்கிறது ஆங்ஸ்ட்ராம் வாங்கி வச்சுருக்கோம் அதே மாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபோர் பை ஆஸ்கொயர்டு தென் ஆர் ஆஸ்கொயர்டு அதை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங்க்கு அதான் போடுவோம் அது போட்டிருக்கோம் இப்போ இதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் வந்து வந்திருக்கு அது பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்படியே ஏறிக்கிட்டே போய் ஒரு மேக்ஸிமம் போய் திரும்ப என்ன செய்து திரும்ப கீழே இறங்கி வருது ரேடியஸை நோக்கி வருது ஓகேவா தி அபவ் பிளாட் ஷோஸ் தட் த மேக்சிமம் ப்ராபபிலிட்டி அக்கர்ஸ் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ ஆங்ஸ்ட்ராம்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ் நியூக்ளியஸ்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூவில் ஆங்ஸ்ட்ராமில் தான் உங்களுக்கு என்ன செய்யுது உங்களுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி மேக்சிமம் ப்ராபபிலிட்டி உங்களுக்கு கிடைக்குது என்ன கிடைக்கிது மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி கிடைக்குது இது வந்து இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ ஆங்ஸ்ட்ராங்கிறது என்னது போர் ரேடியஸ் இதை நம்ம என்ன சொல்லுவோம் போர் ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ என்ன அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னாக்கா அந்த எலக்ட்ரான் இருக்கக்கூடிய அந்த ப்ராபபிலிட்டி மேக்சிமம் ப்ராபபிலிட்டி எங்கே இருக்குதுன்னா நியூக்ளியஸை சுற்றியே இருக்குது நியூக்ளியஸ்க்கு பக்கத்துலையே இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா புரியுது அவங்களுக்கு இட் இண்டிகேட்ஸ் த த மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இஸ் அட் திஸ் டிஸ்டன்ஸ் ஹவவர் தேர் இஸ் ஏ ப்ராபபிலிட்டி டு ஃபைண்ட் த எலக்ட்ரான் அட் அதர் டிஸ்டன்சஸ் ஆல்சோ இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் அது அடுத்து இன்னும் வந்து வேற வேற இடத்துலையும் நமக்கு அதர் டிஸ்டன்ஸ்லையும் இந்த ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சிக்க முடியும் இது வந்து ஒன் எஸ் ஆர்பிட்டாலுக்கான பிளாட் இது இது எதுக்கானது ஒன் ஆர்பிட்டாலுக்கான பிளாட் அதே மாதிரி இப்போ நம்ம டூ எஸ் ஆர்பிட்டால் த்ரீ எஸ் ஆர்பிட்டால் த்ரீ பி ஆர்பிட்டால் த்ரீ டி ஆர்பிட்டால் ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கான இந்த ஆர்பிட்டாலுக்கெல்லாம் நம்ம ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா டூ இயர்ஸ் ஆர்பிட்டாலுக்கான பிக் பிளாட் பாருங்கள் கிராஃபை பாருங்கள் இந்த கிராஃபில் ஃபஸ்ட்டு என்ன செய்யுது கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஒரு சின்ன மேக்சிமமுக்கு போகுது மொதல் பார்த்ததுல ஒன் எஸ் எப்படி இருந்தது நல்ல மேக்ஸிமமாக இருந்தது வேல்யூ இதில் பாருங்கள் லைட்டாக ஏறி அப்புறம் திரும்ப ஜீரோவுக்கே இறங்கிடுச்சு இறங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய மேக்ஸிமம் வருது அதுக்கப்புறம் திரும்ப கீழே இறங்கி வருது இந்த மாதிரி ஒரு டூ இயர்ஸ் ஆர்பிட்டாலுக்கு ஒரு பிளாட் வந்து கிடைக்கிது அதுவே நீங்கள் இயர்ஸ் ஆர்பிட்டால் பாருங்கள் இட் ஸ்மால் மேக்சிமம் அப்புறம் அதை விட கொஞ்சம் பெரிய மேக்சிமம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேக்சிமம் ஆன ஒரு இது ஏறி இறங்குற மாதிரி நீங்கள் இதில் என்ன செய்கிறீங்க பார்க்குறீங்க இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி த்ரீ பி ஆர்பிட்டாலுக்கு பாருங்கள் இதுலயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன மேக்சிமம் வருது அப்புறம் ஒரு பெரிய மேக்சிமம் வருது அதே மாதிரி த்ரீ டி ஆர்பிட்டாலுக்கு பார்த்தாக்கா ஒரு பெரிய மேக்ஸிமம் வந்து திரும்ப என்ன செய்து கீழே இறங்குது இந்த மாதிரி நமக்கு ஆறுக்கும் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இதுக்கு வந்து நம்ம பிளாட் பண்ணோம்னா ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கிராஃப் வந்து நமக்கு என்ன செய்து கிடைக்குது இப்போ நம்ம ஒன் எஸ் பிளாட் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அதுதான் இந்த இடத்துல இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்சிமம் வேல்யூ வருது இல்லையா அது பாயிண்ட் ஃபைவ் டூ ஆங்ஸ்ட்ராமில் உங்களுக்கு ஒரு மேக்சிமம் வேல்யூ கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு பிக்சரை பாருங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரே ஒரு ரவுண்டு வருது நடுவில் ஒயிட்டாக இருக்கிறத நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஒன் எஸ் எத்தனை தான் இருக்குது ஒரே ஒரு ஸ்பியர் ஒரே ஒரு சர்க்கிள் தான் நமக்கு இருக்குது அதே இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நியூக்ளியஸுக்கும் அந்த ஒன் எஸ் ஆர்பிட்டாளுக்கும் நடுவில் எந்த கேப்பும் இல்லை அப்படின்னு மீனிங் இதுக்கு புரியுது அவங்களுக்கு அடுத்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது டூ எஸ் ஆர்பிட்டாலுக்கான பிளாட்டு இல்லையா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதனுடைய பிக்சரை பாருங்கள் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அதை சுற்றி ஒரு வட்டம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு வட்டம் இருக்குது இதில் அப்போ நோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நோட் பாருங்கள் உள்ளே ஒயிட்டாக இருக்கிறது வந்து நியூக்ளியஸ் அதுக்கப்புறம் ஒரு வட்டம் இருக்குது அப்புறம் ஒரு கேப் இருக்கு புரியுதா அதுக்கப்புறம் ஒரு வட்டம் இருக்கு டூ இயர்ஸ்க்கு அப்போ ஆர்பிட்டாலோட அந்த இது வந்து எப்படி இருக்கு ஆர்பிட்டால் அடுத்து இருக்கிறத டூ இயர்ஸ் ஆர்பிட்டால் சொல்லலாம் அதே த்ரீ இயர்ஸ் ஆர்பிட்டாலுக்கு பாருங்க அதே நோட்ஸ்ல பாருங்க எப்படி இருக்கு உள்ள இருக்கிறது நியூக்ளியஸ் அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர்ல இருக்கிறது உங்களுக்கு என்னது ஒன் எஸ் ஆர்பிட்டால் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்குது அதுக்கப்புறம் டூ எஸ் ஆர்பிட்டால் இன்னொரு ரவுண்டு வருது அதுக்கப்புறம் ஸ்பேஸ் இருக்குது லாஸ்டா இருக்கிற ரெட் கலரில் இருக்கிறது த்ரீ இயர்ஸ் ஆர்பிட்டால் புரியுதா உங்களுக்கு இப்போ ஒன் எஸ் ஆர்பிட்டாளுக்கு நடுவில் வந்து அந்த கேப்பே இருக்காது டூ எஸ் ஆர்பிட்டாலுக்கு நடுவில் வந்து என்ன இருக்கும் ஒரு கேப் இருக்கும் த்ரீ இயர்ஸ் ஆர்பிட்டாளுக்கு ரெண்டு கேப் இருக்கும் மூணு சர்க்கிள் இருக்கும் அது நல்லா பார்த்தீங்கன்னா இதில் பிக்சரில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் இதில் புரியுதா உங்களுக்கு சொல்கிறது இது லைந்து நமக்கு என்ன தெரி இது எப்படின் for 2s orbital as the distance from nucleus R increases the probability density என்னாகுதே first decreases reaches a small maximum followed by a sharp decrease to zero and then increases to another maximum after the decreases to zero அதாக ஒரு 2s orbitalை எடுத்துக்குட்டாக அந்த the nucleus ஓட அந்த ஆறு வந்து டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது முதல்ல ப்ராபபிலிட்டி டென்க்ரி டென்சிட்டி டிக்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்புறம் ஒரு மேக்சிமமாக ரீச் பண்ணோம் அது ஸ்மால் மேக்ஸிமமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப்பாக ஒரு டிக்ரீஸ் இருக்கும் அது ஜீரோ கிட்ட வந்துடும் அதுக்கப்புறம் திரும்ப இன்க்ரீஸ் ஆகி அனதர் மேக்சிமமுக்கு போகும் ஆஃப்டர் த டிக்ரீசஸ் டு ஜீரோ திரும்ப ஜீரோவுக்கு வரும் த ரீஜன் வேர் திஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ரெடியூசஸ் டு ஜீரோ இஸ் கால்டு நோடல் சர்ஃபேஸ் ஆரிய ரேடியல் நோடு அதாவது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது நோடல் சர்ஃபேஸ் ரேடியல் நோடு அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டுமே ஒரே இது தான் வேறு வேறு நேமில் சொல்லிட்டு இருக்கோம் அவ்வளோதான் நோடல் சர்ஃபேஸ் ஆரிய ரேடியல் நோடு அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டும் ஒன்று தான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து ஜீரோவுக்கு வருது இல்ல ஒரு மேக்சிமம் போயிட்டு திரும்ப ஜீரோவுக்கு வந்து ஜீரோ கிட்ட வருது இல்லையா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் நோடல் சர்ஃபேஸ் அதை என்னான்னு சொல்கிறோம் நோடல் சர்ஃபேஸ் ஆரிய ரேடியல் நோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த நோடல் சர்ஃபேஸ் இதை பற்றி நோட்ஸ்னால் என்ன நோடல் சர்ஃபேஸ்னால் என்ன இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் இது எஸ்ஆர்பிட்டால் பிஆர்பிட்டால் டிர்பால் எஃப்ஆர்பிட்டால்க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்